விஷயங்கள் வெளிச்சத்தை கொண்டு வர முடியலங்கிறது தான் சார். அது இந்த படத்திலேயே வெளிச்சத்தை கொண்டு வர முடியல, நிஜ வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வர முடியலங்கிறதா நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய அதை ஒரு ஒரு நட்பை வச்சு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனா இங்க நிறைய ஃபேமிலிஸ் பாதிக்கப்படுறாங்க சார். இது உண்மையாவே ஒரு துபாயில என் ஃப்ரெண்டு ஐயப்பேட்டை பையனுக்கு நடந்த கதை சார். அவன் சும்மா துபாயில நான் ஒர்க் பண்ணும்போது என்கிட்ட சொன்னா ஒரு தடவை அதை சரி நான் டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம்னு நிறைய வந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு டிலே ஆயிடுச்சு சார். அதில் நான் கொஞ்சம் மசாலாலாம் வச்சு சொல்லியிருக்கேன் தவிர அந்த ராவான கதையை உண்மையாவே எடுக்க முடியாது சார். அவ்வளோ அது அவ்வளோ பெரிய டாக் ஸ்டோரி சார். அவன் இறங்கி எழுதுனா அந்த அந்த பையன் லைஃபே போயிடுச்சு சார். டவுபிக் அந்த பையன் பேரு. அந்த பையன் இறந்துட்டான் சார். உயிரோடு கூட இல்லை. அந்த பையனோட லைஃப்ல நடந்த விஷயத்தை தான் நான் வந்து இந்தியாவில் நடந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடந்த கன்வெர்ட் பண்ணி எழுதுனேன். நிறைய ஊடகங்கள் இருக்கு சார். அது அது வெளியே கொண்டு வர ஊடகங்கள் இருக்கு. நிறைய சொல்லிட்டு டாக்குமெண்ட் நியூஸ் எல்லாம் வந்துச்சு சார். நிறைய அந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்துச்சு. இப்போ கூட அந்த கருண் ராமன் சார்லாம் பேட்டி கொடுத்துருந்தாரு இது மாதிரி இருக்கலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மாடலிங் ஃபீல்ட் அது நிறைய இருக்குங்கிறது தான் சார் என்னோட கருத்து. தியேட்டர் எத்தனை தியேட்டர் ரிலீஸ் பண்ண போறீங்க? ஏன்னா இப்போ நிறைய படம் பெரிய படங்கள்லாம் வருது. அதுக்கு முன்னாடி எப்படி நீங்க ரிலீஸ் பண்ண போறீங்க? 125 தியேட்டர் பிளான் பண்ணிருக்கோம் சார். நாளைக்கு ரிலீஸ் பண்றோம். இந்த ரிலீஸ்லாம் வந்து சார் இப்போ ஒரு பெரிய நிறுவனம் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது ரிலீஸ் பண்ணதுக்கு. ஸோ அதனால எங்களுக்கு நிறைய தியேட்டர்ஸ் கிடைச்சிருக்காங்க. மூவி பார்த்தாங்க சார். எல்லாம் எங்க எங்க கூட இருக்க ஒப்பன் எல்லாமே டெக்னீஷியன்ஸ் எல்லாமே காலேஜ் மேட் சார். எல்லாமே நாங்க நிறைய பேர் இந்த மாதிரி படம் எடுத்து வந்து போடுறாங்க, தியேட்டரில் ஷோ போடுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் புக் பண்ணாவே அவங்களுடைய நேம் கூட காட்டலன்னு சொல்லி இங்கே வந்து அழுதுருக்காங்க நிறைய டைரக்டர்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் நடக்க போகுது. அதனால அவங்க வந்து சென்னையில் படத்தில்